ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை போயிட்டு பெங்களூர் வர வழியில் தான் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி இருந்தது. கரெக்டாக லஞ்ச் டைமில் ரீச் ஆகிட்டோம். ஸோ தட் நாங்கள் லஞ்ச் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் தான் சாப்பிட்டு இருந்தோம். இங்கே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சண்டே ஆனதுனால ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. வெயிட் பண்ணி டோக்கன் வாங்கி தான் சாப்பிட்றது போல் இருந்தது. இன்னும் வீக்கெண்ட்ஸ் ஆயிருந்ததுனால ஸ்பெஷல் மெனு எல்லாம் வச்சுருந்தாங்க. எவ்வளோ ரஷ்ஷாக இருந்தாலும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். எவ்வளோ ரஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி பொறுமையாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற தாட் இருந்தால் மட்டும் வீக்கெண்ட்ஸில் போங்க. நாங்கள் இங்கே சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பிரைன் ஃப்ரை இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நிஜமாவே பிரியாணி அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. பிரியாணி கூட ரைத்தா கத்திரிக்காய் தொக்கு கொடுத்துருந்தாங்க. பெங்களூரில் சாப்பிட்ற ஸ்டார் பிரியாணியை விட ஆம்பூரில் சாப்பிட்ட ஸ்டார் பிரியாணி இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்துன்னு சொல்லலாம். கண்டிப்பாக பெங்களூரில் ஸ்டார் பிரியாணிக்கும் ஆம்பூரில் இருக்கிற ஸ்டார் பிரியாணிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கவே இருக்குது. அப்புறமா நாங்கள் வாங்கின இந்த சிக்கன் 65 ரொம்பவே சூப்பராக இருந்தது. பெங்களூரில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. நாங்கள் பெங்களூரில் மட்டன் பிரைன் ஃப்ரை வாங்கினது இல்லை, பட் இங்கே நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். கேரளா ஸ்டைலில் சாப்பிட்டு சாப்பிட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கேரளா ஸ்டைலில் சாப்பிட்டு பிடிச்சி போனதுனாலேயோ நோ தெரியல, இந்த ஸ்டைலில் மட்டன் பிரைன் ஃப்ரை அவ்வளோ பிடிக்கலை. கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், நிஜமாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.